ஹே கைஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஆன்மீகம் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன, இதுவரை நீங்கள் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற முறையில் தான் நம்ம வேதமுறை இதில் வந்து ஆன்மீக ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான ரகசியங்கள், என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத சிறப்புகள். இந்த மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி பிறந்துருச்சு. ஸோ ஆடி மாத சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்களை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆடி மாதம் எவ்வளவு வந்து நன்மை விளைவிக்கக்கூடிய மாதம், இதில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு, இதை வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிடணும், இதுவரை வந்து தெரியாத விஷயங்கள், தெரியாத ஆன்மீக தகவல்கள், தெரியாத ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன மாதிரி இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்காக வேதமுறை சேனலில் ஆன்மீக ரகசிய குறிப்புகளாக வந்து சேரப்போகுது. அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், ஏதாவது பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்குமா, அந்த மாதிரியான வீடியோஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு மொபைல்ல நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ அந்த வகையில இப்போ நம்ம தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆடி மாத சிறப்புகள். அது வந்து ஆன்மீக அறிவியலா வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆடி மாதத்தை வந்து நம்ம சிறப்பாக பார்க்கிறதுக்கு பல்வேறு விதமான ஆன்மீக அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. சோ அப்படிங்கக்கூடிய வகையில இந்த ஆடி மாதத்துலதான் அம்பாள் வந்து தவம் செய்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த ஆடி மாதத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகளும், ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றி, அதாவது அம்மனோட சன்னதிகள்ல வச்சு கூழ் ஊற்றி அந்த சிறப்பம்சங்களை கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா தான் இந்த ஆடி மாதம் செயல்படுது. ஸோ இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள் தான், ஆனா எல்லா மதங்களும் இறைவனுக்கு உகந்தமான மாதங்கள், விசேஷமான மாதங்கள் அப்படின்னு சொன்னா அதில் குறிப்பிட்டு இறைவனுக்கு அதிவிசேஷமான மாதங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறதுல எல்லா நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது என்று கூறி, அதாவது குறிப்பா இந்த ஆடி மாதத்துல வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஏன், அது எப்படி வந்து ஒரு வழக்கத்துக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அற்புதமான மாதம் அப்படிங்கறதுல இந்த ஆடி மாதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இறைவனை வந்து வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படிங்கறதுனாலதான் இறைவனோட வழிபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆடி மாதத்துல அனுசரிக்கிறாங்க. ஸோ அந்த இதில் நிறைய வந்து சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறது இல்லை. அதே மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல இதையுமே வந்து அந்த மாதங்களில் நம்ம வைக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி என்ன அந்த இதில் அப்படின்னா, இந்த மாதத்தில் வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அது வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து பீடை வந்து சேருது, தர்திரியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இதை வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லி கூறுவது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய அந்த நம்மளோட ஆன்மீக ரீதியா பல்வேறு வழக்குகள் வந்து மாறி அந்த ஆடி மாதம் அப்படின்னாலே எந்த ஒரு விதமான நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அதனால இந்த ஆவணியில கல்யாணம் வைக்கிறது, புரட்டாசி அந்த மாதிரிதான் வைப்பாங்க. அந்த ஆடி மாதத்துல பர்டிகுலரா எந்த ஒரு நிகழ்ச்சியும் வைக்க மாட்டாங்க. சோ அப்படி வந்து இனிமேல் வந்து நம்ம பார்க்க கூடாது. அது வந்து ஒரு ஆன்மீக அறிவியல் ரீதியா வந்து மாறக்கூடிய ஒரு நிலைகள் தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த இதுல வந்து விரத முறைகள், சிறப்பான சிறப்பம்சங்கள் எல்லாமே இருக்கு. சோ அந்த வகையில தேங்காய் சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சிறப்பம்சம், ஆடி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். பாண்டவர்கள் பாரத போருக்கு கிளம்பிய முதல் நாளாக ஆடி 1ஆம் தேதியை வந்து பார்க்கப்படுகிறது. சோ அப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அரவான் தலை வைத்து துவக்கத்தான் அடையாளமாய் சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றளவும் ஆடி 1ஆம் தேதி வந்து அழிச்சி மரத்தின் குச்சியில் வந்து
அந்த தேங்காயை நன்றாக சுத்தம் செய்து அதன் கண் வழியாக சர்க்கரை, ஏலக்காய், பாசிப்பருப்பு உள்ளிட்டவை உள்ள போட்டு அந்த தேங்காய் கண்களை வந்து அலச்சி குச்சி வச்சு குத்தி சுவாமிக்கு வந்து பூஜை செய்வாங்க. ஸோ இது வந்து தேங்காய் சுடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த இதுல தான் வந்து விசேஷமா அந்த இருக்கக்கூடிய 1ஆம் தேதி வந்து பஞ்ச பாண்டவர்கள் சொல்றவங்க வந்து போருக்கு போயிருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கறது வந்து அந்த 1ஆம் தேதி அந்த ஆடி மாதத்துல கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தேங்காய்க்குள்ள வந்து இந்த பூஜை பொருட்களை வச்சு இறைவனுக்கு சூட்டி நம்ம வந்து பூஜிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அறிவியல் உண்மைதான் வந்து இது. ஸோ அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு விசேஷமான சிறப்பம்சங்கள் வந்து ஈரோடு, நாமக்கல், திருச்சி அந்த மாதிரியான இதுங்கெல்லாம் நடைபெறுது. அதுக்கப்புறம் இது ஏன் அம்மனுக்கு விசேஷமா இருக்குது அந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்ப மர அம்மனின் அம்சமாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஆடி மாதம் வந்து இந்த இதுல ஆடியில காத்தடிச்சா அம்மியும் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுல இருக்க அம்மிக்கள் கூட பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல், ஆன்மீக அறிவியல் ரீதியா வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆடி மாதத்துல காற்று வழியாக வந்து நிறைய தொற்று நோய்கள் வந்து பரவுறதற்கு அபாயம் உண்டு. சோ அதனால அது தடுப்பதற்காகவே ஆடி மாதத்துல வீட்டோட முற்றத்துல முன்னாடி வேப்பங்கொலைய வந்து கட்டி வைப்பது வழக்கம். அதாவது அறிவியல் ரீதியா தான் இந்த ஆடி மாதத்தை பாக்குறாங்க. இந்த பொதுவாக வந்து காற்றின் மூலியமா தான் நிறைய விஷக்கிருமிகள், நிறைய விதமான தொற்றுதல்கள் பரவும். சோ அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து வீட்டோட முற்றத்துல வேப்பிலை கொழுந்தை வந்து கெட்டி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த ஆடியில அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊத்துறது, வேப்பிலையால அபிஷேகம் பண்ணி வேப்பில மாலை, வேப்பில ஆடை உடுத்தி பரிகாரம்லாம் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சோ அப்படிங்கிறப்ப வேப்பிலை அப்படிங்கறது வந்து ஒரு கிருமி நாசினியா இருக்கிறதுனால வீட்டோட முற்றத்துல அதை கெட்டிட்டு வரக்கூடிய வியாதிகள் காற்றினால், ஆடின்னு சொன்னாலே காத்தடிக்கும், ஆடி காத்து ஆளை தூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காற்றினால் பரவக்கூடிய விஷக்கிருமிகளை தடுக்கிறதுக்காக தான் வீட்டோட முற்றத்துல குறிப்பா ஆடி மாசம் வந்து வேப்பிலை கொலைகளை வந்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாசத்துல அம்பாள் வந்து தவம் செய்த மாதம் அப்படிங்கறதுனால ஆடி மாத செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகளும், ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் காய்ச்சி ஊத்தி இறைவனை குறிப்பா அம்பாளை வந்து வழிபடுறாங்க. சோ அதனால வந்து இந்த ஒரு விசேஷமான நாளா இது பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துல பருவமழை தொடங்கக்கூடிய அந்த முன்னிலையில இருக்கிறதுனால விவசாயத்திற்கு தயாராகுதல், அதாவது பயிரை வந்து போடுறது, பயிரை விதைக்கிறது, அதாவது அந்த அறுவடைக்கு அப்படின்னு செய்யக்கூடிய முதல்ல வந்து அவங்க வந்து பயிரை போட்டு இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தீவிரமான விவசாய நிலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தயாராகக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் வந்து கருதப்படுது. வெயில் அடிக்கும் போது அம்மனை வணங்கினால் நல்லை மலை தருவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அதே மாதிரி அம்மனை வணங்கி தன் தொழிலை தொடங்கினால் முன்னோர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு வெற்றி பெறும், இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே தொட்டது எல்லாமே துளங்குறதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ இதைத்தான் வந்து ஆடி மாதத்தோட சிறப்பம்சமா வந்து சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து எதுக்கு பர்டிகுலரா இந்த ஆடி மாசத்துல இவ்வளவு விசேஷமா இருக்கு, எது ஒரு நல்ல மாதிரியான விஷயங்கள் வந்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். பட் இந்த வீடியோவை நீங்க லாஸ்ட் வரையும் முழுமையா பாத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாரிபிகேஷன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து கிடைச்சிருக்கும், எந்த மாதிரியான ஒரு டவுட்டுமே வராது. இதனாலதான் வந்து ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமா வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோவை குறிப்பா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த அழகான இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.